Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா Amazon ல இருந்து மேஜிக் டேப்லெட் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறோம். ஆமா friends, அது என்ன மேஜிக் டேப்லெட், அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மேஜிக் டேப்லெட் நாங்க Amazon ல வாங்குனோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 135 ரூபாய். ஒரு 50 பீஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. வேணுங்கறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன், போய்ட்டு வாங்குங்க. இப்போ நம்ம இந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஓபன் பண்ணதனால ஓபன்லயே தான் இருக்கு. ஆஹா, நல்ல அழகா சாக்லேட் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. பாருங்க, சின்ன பசங்க பார்த்தா கண்டிப்பாக அது சாக்லேட் எடுத்து திங்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுபோல் பெரிய சைஸ் டேப்லெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேன், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, உண்மையாக ஒரு பெரிய சைஸ் சூட முட்டை போல தாங்க இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்குது, நல்லா கல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்தோம், ஒன்றுமே நம்மளுக்கு மேஜிக் நடக்கலை. இதுக்கு அடுத்து ஒன்று பண்ண போகிறோம், அப்போ பாருங்கள் மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டேன், அடுத்ததாக தண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், லைட்டாக தான் ஊற்றுனேன். வாவ், சூப்பராக அப்படியே உப்பி வருது பாருங்க. இப்போ நம்ம எடுத்து அதை பிரிக்க வேண்டியதுதான். பிரிக்க பிரிக்க வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க, அவ்வளோதான மேஜிக் டேப்லெட்டு. சூப்பராக மேஜிக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு சின்ன டேப்லெட்லேருந்து இவ்வளோ பெரிய டவல் வந்ததுலேருந்து உண்மையாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நானும் லைட்டாக இருக்கும் கிழிஞ்சுன்னு நினச்சேன். பாருங்கள், நல்லாவே அழுத்தமாக இருக்குங்க பாருங்கள். இவ்வளோ இழுக்கிறா நல்லாவே அழுத்தமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபுல் போர்ஸ் கொடுத்துருந்தோம்னா கிழிஞ்சிருந்தான் அது கண்டிப்பாக. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோது தேவைப்பட போகிறது கிடையாது. இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. சில நேரத்தில் எல்லாம் கரைச்சி படுத்து மேலே தொடச்சோம் அப்படின்னா முடிஞ்ச ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து தொடச்சிங்க அப்படின்னா அப்படியே ஏண்டா கரைச்சி படுத்து தொடச்சோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு அழுக்கு ஓட்டியிருக்கோம், அது பார்த்திங்கன்னா கரைச்சி போட போயிடும். அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு யூஸ் ஒன் த்ரோவாக இருக்குது. எடுத்து லைட்டாக அப்படி தொடச்சோமா அப்படி சுருட்டி தூக்கி போட்டோமா அது மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கலாம். மோந்து பார்த்தாலுமே நல்லா வாசமாக தாங்க, செம வாசமாக இருக்குது. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாசமாக இருந்தாலும் வேறு விஷயத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு பார்க்குறோம், மேஜிக் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூடிய விதத்தில் நம்ம பாக்கெட்லேயும் இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மேஜிக் டேப்லெட்டுங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் தான். அதே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்ரஸ் மிஷினில் கொடுத்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு டேப்லெட் ஷேப்பில் கொடுக்குறாங்க. இதை லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றுறப்ப அது கொஞ்சம் விரிவடைஞ்சு வந்து நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பரை கிடைக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், நல்லாவே அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா, இதுக்கு ஊற்றுற தண்ணியை வச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடாது, அதுக்கு இதில் தண்ணி ஊற்றி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை பிரிக்கிறதுக்கு வந்து கம்பல்சரி தண்ணி தான் தேவை அப்படின்னு கிடையாது. இந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தண்ணி கூட தேவையில்லைங்க, நம்ம ஈஸியாக கையாலே பிரிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அதை மட்டும் லைட்டாக இது போல் கையை வச்சு அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்தா லைட்டாக மேலே பேர்ந்துட்டு வரும். அதை பிடிச்சி அப்படியே இழுத்தினா நம்மளுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஓப்பன் ஆகிடும். கொஞ்சோட தண்ணி தேவைப்படும்னு சொன்னேன், அதுவே ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க. தண்ணி இல்லாமல் கூட அதை ஓப்பன் பண்ணலாங்க, சூப்பராக பாருங்கள். இது போல் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இது வந்து கெமிக்கல் இது யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்றணும் உப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் தான், அது எப்படி அதே போல தான் இது. ஆனால் கொஞ்சம் இது கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கனால நம்மளுக்கு அப்படி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது. வேற எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 1 வயசு இல்லை 6 மாதம் குழந்தை வச்சிருந்தாலும் கண்டிப்பாக தெரியும். வெளியில் போகிறப்பலாம் அந்த வைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் இது கேரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 2 பாக்கெட் எடுத்து போட்டு போனால் ஒரு வெளியில் கூட போயிட்டு வந்தலாம் அந்த அளவுக்கு இருக்கும். அது இல்லாமல் இது குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வைக்காதீங்க, ரொம்பவே டேஞ்சரானது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அது டக்குலாம் எடுத்து வாயில் போட்டுறது நல்லா யோசிச்சு நம்மள்ட்ட கேள்வி இருக்கும். நம்ம அப்போ உள்ள நம்ம தான் வந்து எதாக இருந்தாலும் எடுத்து திங்கிறது அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உள்ள குழந்தைங்க அப்படி இருக்காது, ஆனால் மேக்ஸிமம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் டேப்லெட்ஸ் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னா, நம்ம ஒவ்வொரு டேப்லெட்டாக வச்சு தண்ணி ஊற்றணும், பார்க்குறது கொஞ்சம் உப்பி வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. அது போல இருக்கிற மொத்தம் 50 டேப்லெட்டை பிரித்து வச்சு தண்ணி ஊற்றணும், அது உப்பி வரதை பார்க்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற அந்த 50 பாக்கெட் தான் அந்த கவர்லேருந்து பிரித்து வெளில எடுத்துக்கலாம் பாருங்கள். இது போல் நம்ம 50 டேப்லெட்டும் அந்த கவர்லேருந்து பிரித்து எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணேன்னா, ஒரு டேபிளில் லைன் அடுக்கிக்கிறேன், அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 50 டேப்லெட்டு பிரித்து அந்த டேபிள் அழகாக அடிக்கிறேங்க பாருங்கள், பார்க்க நல்லா அழகாக இருக்குது.
இப்போ இது மேலே வரிசையில் அப்படியே தண்ணி ஊற்றின பாருங்கள். பாருங்கள் ஊற்றின உடனே டக்கு டக்குன்னு அப்படியே எல்லாம் எழுந்திருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. ஐம்பதுலேயும் இப்படி தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, ஒன்றே ஒன்று ஊற்றி அது உப்பி வரும்போது பார்க்குறதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. சரி, ஐம்பதுலேயும் ஊற்றும்போது எப்படி இருக்கும், ஒன்று ஒன்று உப்பி வரதை பார்க்கலாம் அப்படின்றது தான் தோணுச்சு. உண்மையிலே இருந்துச்சுங்க ஊற்றும்போது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மேஜிக் டேப்லெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. மீண்டும் ஒன்று சூப்பர் நடையில் நாங்கள் ஒரு உங்களை பார்க்குறோம். அது ஒரு உங்களை வருது.